இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், திமுக தலைவர் ஸ்டாலின் செல்கிற பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக அரசை பற்றியும் கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றியும் அவதூறு செய்தி பரப்பி வருகிறார் எனவும், இந்தியாவிலேயே தமிழகம்தான் உள்ளாட்சித்துறையில் அதிக விருது பெற்றுள்ளது எனவும், ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது எத்தனை விருதுகள் பெற்றார் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இன்னும் ஆட்சி அதிகாரமே அவர்களிடம் வரவில்லை, ஆனால் அவர்கள் காவல்துறையை மிரட்டுகின்றனர் எனவும், ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு பணம் கேட்டால் அவர்களை திமுகவினர் மிரட்டுவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி பேசுகையில், 10 ஆண்டுகாலம் திமுக ஆட்சியில் இல்லாததால் திமுகவினர் கோர பசியில் இருப்பதாகவும், இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நீங்க கடை செய்ய நடத்த முடியாது, ஏன்னா காட்டு தூக்கி வந்து வசூலுக்கு ஆரம்பிச்சுவாங்க.